ரஷ்யாவில் விண்வெளி பயிற்சி மேற்கொள்வதற்காக நடத்தப்படும் போட்டியில் பங்கேற்றுள்ள அரியலூர் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் சார்பில் 2021 ஆண்டிற்கான உலகளவிலான வானவியல் ஆராய்ச்சி தொடர்பான போட்டிக்கு ஆன்லைன் மூலம் நடைபெறும் 7 கட்ட போட்டியில் முதல் கட்டத்தில் தமிழகத்தில் 2000 பேர் பங்கேற்றுள்ளனர். இதில் முதல் 10 இடத்திற்குள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் ரகசியா மற்றும் வேதாஸ்ரீ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். இன்னும் 6 கட்ட போட்டியில் பங்கேற்று முதல் 5 இடத்தில் இடம்பெற்றால் பிப்ரவரி மாதம் ரஷ்யாவில் நடக்கும் விண்வெளி பயிற்சிக்கு சென்று அதில் பங்கேற்று விண்வெளி பயிற்சிகள் கற்று அத்துறையில் படிக்க இது தனக்கு வழிவகுக்கும் என நம்பிக்கையுடன் மாணவிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு நாசாவில் பணியாற்ற வேண்டும் எனவும் கூறினர். எங்க ஸ்கூலுக்கு வந்து இமெயில் வந்தது, ஐஏஏல இருந்து அஸ்ட்ரானமி கான்டெஸ்ட் நடக்கிறதா எங்க ஹெச்எம் மிஸ் டீச்சர்ஸ்லாம் சொல்லி நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணோம். அதில் வந்து 7 கோர்சஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து 7 குவிஸ் இருந்தது. அது நாங்கள் லாக்டவுன்லேருந்து அதை ஃபுல்லாக வீட்டிலேருந்து அட்டன் பண்ணோம். அதில் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் top 10 செலக்ட் பண்ணாங்க. நாங்கள் சென்னை போய் அங்கே வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட அவார்டு வாங்கினோம். அடுத்து இன்னும் ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடித்தா ரஷ்யா போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் கண்டிப்பாக முடித்து கண்டிப்பாக நாசாவை போய் விசிட் பண்ணிகிட்டே வருவோம். ரஷ்யாவிலேருந்து அஸ்ட்ரானமி கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. எனக்கு சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஹெச்எம்எஸ் எனக்கு வந்து அந்த கான்டெஸ்ட்டில் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. 2000 ஃப்ரீ ஷீட் இருந்தது, அந்த சீட்டில் தான் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அரியலூர் மாவட்டத்தில் நானும் இன்னொரு பொண்ணு மட்டும்தான் சேர்ந்துருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து top 10 வந்திருக்கோம் தமிழ்நாட்டில். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாணவிகளை சென்னைக்கு அழைத்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி விருது வழங்கி பாராட்டியுள்ளார்.